அல்லேலூயா. வாசிக்க கேட்போம் சங்கீத புஸ்தகம் 126 சங்கீதம் 5-6 வாசிப்போம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அல்லேலூயா. ஆக இந்த உலகத்தில் கஷ்டம் உண்டு, நிச்சயமா நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் ஒருபோது வீணாகாது. அதுதான் பாடப்போகிறோம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தா, என்ன மறந்தா எங்கு போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தா, என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறே இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் தான் இது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறே இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீர் உறவானே, நீர் இல்லாத என் வாழ்வும் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானே, நீர் இல்லாம என் உலகம் விழிக்காதே, நீர் இல்லாம என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. சொல்லுங்க சொல்லுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 38 அதிகாரம் 1-5 வரையிலும். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டுக் காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்துப் போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 கூட்டுவேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன். யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்லுகிறார். அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம். ஆமென். கண்ணீரை காண்கிற தெய்வம், சாதாரண தெய்வம் அல்ல. நாம் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல. நம் விண்ணப்பத்தை கேட்பார். ஆமென். விண்ணப்பத்தை கேட்பது மாத்திரம்ல, நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வம். நீங்க அழுதா ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆமென். நானும் நீங்களும் அழுதீங்கன்னா ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கிற தெய்வம். காரணம், அவர் மனதுருக்கம் உள்ளவர். கண்ணீர், ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கும் போது
அந்த பிரசங்கியார் கண்கள் இருந்து கண்ணீர் வருமானால் அந்த பிரசங்கியார் செய்கிற பிரசங்கத்தில் கர்த்தருடைய வல்லமை விளங்கும். ஏமா, ஒரு மனிதன், தேவன், தேவனுடைய பிள்ளைகள், தீர்க்கதரிசிகள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியம் நிற்கிற விசுவாசிகள், நீங்கள் அழும் போது உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம் அமேன், உங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வம் ஏமான். ஒண்ணு இல்லை, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறார், எசேக்கியா எல்லாம் முடிந்தது, உன் நாட்கள் முடிந்தது, அவ்வளவுதான், எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்து. அப்பொழுது எசேக்கியாவுக்கு 39 வயதாக இருந்தது. ஆமென், பாருங்க, எல்லாம் முடிந்தது, ஆனா எசேக்கியாவுக்கு முடியும்படியான வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வரும்போது எசேக்கியாவின் வயது 35. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை துவங்கும் போது அவருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல உழைக்கக்கூடிய பருவம், தன் வாழ்க்கையை முற்றிலுமாய் அறிந்து தன்னுடைய காரியத்தை தன் குடும்பத்தை குறித்து அறிந்து 39 வயது அப்படிப்பட்ட நாட்களில் தான் அவனுடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் ஆளுகை செய்ய முடியும். அப்படிப்பட்ட வயதில் எசேக்கியாவின் நாட்கள் முடியும் என்று நான் சொல்லல, ஒரு பெரிய தீர்க்கதரிசியின் வார்த்தை கூட இல்லாது, எசேக்கியா தீர்க்கதரிசி தான், ஆனா அது தீர்க்கதரிசியுடைய வார்த்தை அல்ல, அப்படியாக கர்த்தர் சொன்னார். ஆமென், உன் நாட்கள் முடிந்தது எசேக்கியா, நீ உன் நாட்களை முடித்து கொண்டாய், உன் வேலை முடிஞ்சிருச்சு, உனக்கு இனிமேல் நிச்சயமா சாவாய். அந்த வார்த்தை 3 தடவை எசேக்கியாவுக்கு தெளிவாய் வருகிறது, எல்லாம் முடிந்தது. 3 வாட்டி உறுதிப்படுத்துறார் எசேக்கியாவை பார்த்து தேவன், ஹல்லேலூயா, எல்லாம் முடிஞ்சிச்சு. நல்ல கவனிங்க, முடிந்த அந்த வார்த்தை, முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தை யார்கிட்டிருந்து வந்தது? யார்கிட்ட வந்தது? கர்த்தர்கிட்ட தான் வந்தது. அவர் வார்த்தை சொல்வாரானால் அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். ஆனா எசேக்கியாவுடைய வாழ்க்கையில அப்படி இல்லை. எசேக்கியாவுடைய உண்மையான அந்த ஜபம் சுவர்புறமாய் திரும்பினார். ஆமென், சுவர்புறமாய் திரும்பும் போது ஒரு பெரிய ராஜா, ஆஸ்தி அந்தஸ்து படைத்த ஒரு ராஜாவாய் இருந்தவர், இந்த எசேக்கியாவை தாவீதுக்கு அடுத்தபடியாக அதிகமாய் தேவன் இந்த எசேக்கியா ராஜாவை நேசித்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரம், இந்த எசேக்கியா ராஜா இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒரு முக்கியமான ஒரு ராஜாவாய் விளங்கியவர் எசேக்கியா. ஆமென், பிரைஸ் தி லார்ட். 39 வயசுல அவருக்கு ஒரு முடிவு வருது. அந்த முடிவு வந்து அவன் மிகவும் வியாதிப்பட்டு இருந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். எசேக்கியா மிகவும் வியாதிப்பட்டு, அவர் முதுகில் ஒரு பயங்கரமான ஒரு வியாதி, அந்த வியாதிக்கு இப்போது ஒரு பேர் உண்டு. ஆனால் அந்த முதுகில் அந்த வியாதி வரும்போது நிச்சயமாய் மனுஷன் பொழைக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு வியாதி. அந்த வியாதி நிமித்தமாய் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சாக போகிற அப்படிலாம் உத்தரவு வந்துருச்சு. Praise the Lord. Hallelujah. இந்த எசேக்கியா ராஜா எப்படிப்பட்டவர் தெரியுமா? விக்கிரங்களுக்கு விரோதமாய் அவர் தேவனுடைய நீதியை நிறைவேற்றிய ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. மோசே உண்டு பண்ணிய வெண்கல சொர்பத்தை மக்கள் வணங்கினார்கள், ஆனா எசேக்கியா ராஜா தான், அப்படியாக நீங்கள் வெண்கல சொர்பத்தை மோசேக்கு மோசே நாட்களிலே உருவாகிய விக்கிரத்திலே மனிதர்கள் மூழ்கிய போது அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்று ஆணித்தரமாய் பிரசங்கித்தவர் எசேக்கியா தீர்க்கதரிசி. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அவ்வளோ வல்லமையான ஒரு ராஜா, அரசன், ஆண்டவர் மேல அன்பு வைத்தவர், பிரியம் வைத்தவர், பல பல ஒழுக்கத்தை
தேவனுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தவர், தனது ராஜ்யத்தில் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் எசேக்கியா ராஜா. அப்படிப்பட்ட தேவ மனுஷன், அவருக்கு உறவென்று சொல்லிக்கொள்ள பிள்ளைகள் கிடையாது. எசேக்கியா ராஜாவுக்கு பிள்ளைகள் கிடையாது. ஆனா ஆண்டவர் மேல வைராக்கியம் உள்ளவன். கைகளை தாட்டுங்க. அல்லேலூயா. ஒண்ணும் இல்ல, வாழ்க்கை அனுபவிக்கல. வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய நாட்களில் அவருக்கு முடிவு வருகிறது. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுங்க என் அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் இந்த செய்தி வரும்போது சுவர் பக்கமாய் திரும்பினார். அவர் கண்ணீர் விட்டு தேவனோடு கூட சஞ்சரித்தார். அல்லேலூயா. கண்ணீர் சிந்தினார், சுவர் பக்கமாய் திரும்பினார். இந்த சுவர் பக்கமாய் திரும்பினதுல நீங்க ஒன்று கவனிக்கணும். அந்த ஜபம், அந்த ஜப ஆவி ஒரு தனி ரூம் கேட்கல. இந்த ராஜா நினைச்சிருந்தா தனிமையா ரூம் போட்டு ஜெபிச்சிருக்கலாம். ஆனா மிகவும் வியாகுலப்பட்டு அவர் சோர்புறமாய் திரும்பினார். உலகத்தை எட்டி பார்க்கல, தன்னுடைய ஸ்தானத்தை எட்டி பார்க்கல. தனக்கு நிறைய ஆஸ்தி இருந்திருக்கும், நிறைய அந்தஸ்து இருந்திருக்கும். ஓ, பொற்களும் பொன்களும் வெள்ளியும் அநேக இப்படிப்பட்ட ஆஸ்திகளும் அவரிடத்துல இருந்திருக்கும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எல்லாம் இருந்தோம், அதெல்லாம் எட்டி பார்க்கல. ஐயோ, இந்த ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு போறேனே அப்படி நினைக்கல. அவர் உலகத்தை மறந்தவராய், உலக சிற்றின்பங்களை மறந்தவராய், உலக காரியங்களை மறந்தவராய் அவர் தேவனை நோக்கி நின்றார். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், இங்கே உட்கார்ந்துருக்கிற மாத்திரம் இந்த செய்தியை இந்த தொலைக்காட்சியின் மூலியமாய் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நான் அனுபவித்து சொல்றேன், உன் கண்ணீரான ஜபம், உன்னுடைய கண்ணீர், எவன் ஒருவன் கண்ணீரோடு விதைக்கிறானோ அவன் கம்பீரமாய் அறுப்பான் என்பதில் சந்தேகம் இல்லை. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க நினைக்கலாம் எத்தனை இரவுகள் அழுதிருக்கிறேன். என் ஊழியத்தில் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், நான் வசதியான குடும்பத்தில் நான் பிறந்திருந்தாலும் என் ஊழியத்தின் அனுபவத்தை சொல்லுகிறேன். நான் என்னைக்கு ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வந்தேனோ அந்த நாட்களிலிருந்து, நான் ஊழியம் செய்த நாட்களிலிருந்து அநேக போராட்டங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக வேதனைகள், அநேக அவமானங்கள். நல்ல வசதியான குடும்பம் தான். எனக்கு மேலே ரெண்டு அண்ணன், எனக்கு மேல கீழே ரெண்டு தங்கச்சி. எல்லாரும் மத்தியில் நானும் வாழ்கிறேன், நல்ல வீட்டில் தான் வாழ்கிறேன். ஆனால் என்றைக்கு நான் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தனும், எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், ஏன்னா உன்னை நடத்துகிறவன் நான் அல்ல, தேவ ஆவியானவரே உன்னை நடத்துகிறார். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. அப்போ இனிமேல் நான் உனக்கு ஒன்றும் உதவி செய்ய மாட்டேன், உனக்கு எல்லாமே இயேசு தான். உன் இயேசு தான், நம்ம வணங்குற அந்த தெய்வம் தான் உன்னை நடத்தணும். என்னை கூப்பிட்டு அழகா சொல்லிட்டாங்க, எங்க அப்பா சொன்ன வார்த்தை, உனக்கு என்னடா, உன்னை ஆண்டவர் நடத்துவார். ஆமென். உனக்கு என்னடா, உன்னை ஆண்டவர் நடத்துவார். மனுஷன் நடத்ததை விட ஆண்டவர் நடத்தினால் நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதெல்லாம் கண்ணீர், அழுதுகிட்டே இருப்பேன், கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பேன், என் ஊழியத்தில் ஓடிக்கிட்டே இருப்பேன், ராத்திரி ஊழியத்துக்கு போவேன், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடுவேன், ஓடுவேன், ஓடு ஆண்டுக்காக ஓடிக்கிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஊழியம் செய்யணும். அது வாலிப வயது, ஓடினேன், ஓடினேன், ஆண்டுக்காக ஓடினேன். அப்போ ஓடி ஓடி உழைக்கிறோம், ஆனா கஷ்டம், வறுமை, வேதனை, பிரச்சனை. வெளியில பார்க்கும்போது இவருக்கு என்னப்பா கோடீஸ்வரர் வீட்டு புள்ள அப்படின்னுவாங்க. ஆனா எனக்கு தான் வேதனை, எனக்கு தான் தெரியும். என் அன்பு சகோதர சகோதரிகள், எல்லா கஷ்டம் வரும்,
எல்லா வேதனையும் வரும், அவமானம் வரும், நிந்தை வரும், போராட்டம் வரும். ஆனா ஆண்டவர் என்னையும் உங்களையும் தேவனை தேடுகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனா உண்மையாய் உண்மையாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையாய் அவரை நோக்கி நிற்கும் போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், பிழைக்க மாட்டேன், நீ செத்து போவ அப்படின்ட்டு வார்த்தை வந்தது, மூணு முறை வந்தது. ஆனாலும் எசேக்கியாவின் கண்ணீர், எசேக்கியாவின் கண்ணீர், ஹல்லேலூயா, எசேக்கியா படித்த கண்ணீர் இயேசுவின் தேவனுடைய ஓ பரலோக ராஜ்யத்தில் அந்த சத்தம் கேட்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் சத்தம், நீங்கள் வடிக்கிற கண்ணீர் நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்தில் எட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆபேலுடைய ரத்தம் பேசிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆபேலுடைய ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்திலே அந்த ரத்தம் பேசியது. ஆமென், தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம். நிச்சயமாய் உங்க மேல கருசனையோடு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி தேவன் தனது கரங்களால் தேவன் உங்களை தாங்குவார். ஆமென், யாருடைய கரங்களால்? தேவனுடைய கரங்கள் உங்களை தாங்கும். ஆமென், அப்போ தடிக்கு விழும்போது தான் தாங்கும். ஆமென், நீங்க கஷ்டப்படும் போது தான் அவர் உங்களை தாங்க முடியும். நீங்க அழும்போது தான் அவர் உங்களை தேற்ற முடியும். நீங்க கண்ணீரோட நிற்கும் போது தான் அவருடைய அன்பு உங்கள் மேல பூரணமாய் விளங்கும். ஆமென், ஹல்லேலூயா. நான் அழும் போதெல்லாம் கஷ்டப்படும் போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு நிறைய பாட்டை கொடுப்பார். ஆமென், ஒரு நாள் அழுறேன் 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 அதிகமா, ரொம்ப வேதனையோடு அழுறேன், ஐயோ எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை, ஒழுங்காத ஊழியம் பண்றேன், ஆண்டுக்காக நிற்கிறேன், அப்ப ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு கண்ணீரோடு நிற்கிறேன். என்னோட ஊழியத்தின் அனுபவத்தில் 25 வருடங்கள் கடந்து விட்டது, 26வது வருஷத்தை நான் முடிக்க போறேன். ஆனால் இந்த 25 ஆண்டிலும் நானும் என் மனைவியும் அழுத நாட்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் ஒரு நாளும் நாங்கள் அழுவது வெளியில தெரியாது. ஆனால் கர்த்தர் எங்களை தன் கரம் பிடித்து தெய்வங்களை நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள், இதோ என் வலது கரத்தை பிடித்து நான் உங்களை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஒருவேளை வியாதியோடு நீங்க வந்திருக்கலாம், ஒருவேளை கடன் பார்த்தோடு வந்திருக்கலாம், ஐயோ அடுத்த வேளை நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்துவேன், என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், புரியாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஒன்னு சொல்றேன், அடுத்த வேளையை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஆமென், ஏன்னா அவர் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? அன்றன்றுள்ள ஆகாரத்தை கொடுத்து தேவன் உங்களை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றன்றுள்ள ஆகாரத்தை கொடுத்து தேவன் நம்மை நடத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அப்போ அந்த கஷ்டத்துல அந்த வேதனையான சூழ்நிலை வருவது நல்லது, உலகத்தில் உபத்திரப்படுவது நல்லது. ஆமென், அப்போ அந்த உபத்திரமான நேரத்தில் நல்ல பாட்டு வரும். ஒரு நாள் இப்படியா எழுதினேன், என் பேச்செல்லாம் மூச்செல்லாம் எப்போதும் நீங்கள் இயேசப்பா, நான் நடந்தாலும் அமர்ந்தாலும் அங்கெல்லாம் நீங்கள் இயேசப்பா. ரொம்ப கவலை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை, ஆனால் என் பேச்செல்லாம் மூச்செல்லாம் எப்போதும் நீங்கள் இயேசப்பா, நடந்தாலும் அமர்ந்தாலும் அங்கெல்லாம் நீங்க இயேசப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, என் பேச்செல்லாம் மூச்செல்லாம் எப்போதும் நீங்க இயேசப்பா, நடந்தாலும் அமர்ந்தாலும் அங்கெல்லாம் நீங்க இயேசப்பா, என் பேச்செல்லாம் மூச்செல்லாம் எப்போதும் நீங்க இயேசப்பா, நான் நடந்தாலும் அமர்ந்தாலும் அங்கெல்லாம் நீங்க இயேசப்பா. ஆமென், நல்ல சந்தோஷமாய்
எல்லா சூழ்நிலையிலும் அவர் துதிபாடணும். அவர் துதிகளை விரும்புகிற தெய்வம். அவரை துதிப்போம், ஆராதிப்போம், மகிழ்வோம். என் வழிகள் எல்லாம் நீங்க தெரிந்து கொண்டே, என் பாதைகள் எல்லாம் நீங்க பார்த்து கொள்வீ. என் வழிகள் எல்லாம் நீங்க தெரிந்து கொண்டே, என் பாதைகள் எல்லாம் நீங்க பார்த்து கொள்வீ. உங்க கரந்தான் என் மேலே இருக்கும், உங்க சமூகம் முன்னாலே போகும். உங்க கரந்தான் என் மேலே இருக்கும், உங்க சமூகம் முன்னாலே போகும். என் பேச்செல்லாம் மூச்செல்லாம் எப்போதும் நீங்க இசப்பா. நான் நடந்தாலும் அமர்ந்தாலும் அங்கெல்லாம் நீங்க இசப்பா. என் பேச்செல்லாம் மூச்செல்லாம் எப்போதும் நீங்க இசப்பா. நான் நடந்தாலும் அமர்ந்தாலும் அங்கெல்லாம் நீங்க இசப்பா. நான் கூப்பிடும் நாளில் நீங்க பதில் தந்து, என் ஆத்துமாவுக்கும் நீங்க பெலன் தந்து. நான் கூப்பிடும் நாளில் நீங்க பதில் தந்து, என் ஆத்துமாவுக்கும் நீங்க பெலன் தந்து. உங்க சமூகம் என் முன்னாலே போகும், உங்க வார்த்தை பாதைக்கு வெடிச்சோ. உங்க வார்த்தை என் கால்களுக்கு தேவம், உங்க வசனம் பாதைக்கு வெடிச்சோம். பேச்செல்லாம் மூச்செல்லாம் எப்போதும் நீங்க இசப்பா. நான் நடந்தாலும் அமர்ந்தாலும் அங்கெல்லாம் நீங்க இசப்பா. என் பேச்செல்லாம் மூச்செல்லாம் எப்போதும் நீங்க இசப்பா. நான் அமர்ந்தாலும் நடந்தாலும் அங்கெல்லாம் நீங்க இசப்பா. ஏமன் ஏமன் ஏமன். சந்தோஷமாய் உள்ள திராளத்திலிருந்து உற்சாகமாய் பாடுவோம். என் தாய் வயிற்றில் என்னை தெரிந்து கொண்டேன், ஊழியம் செய்ய என்னை எடுத்துக் கொண்டேன். என் தாய் வயிற்றில் என்னை தெரிந்து கொண்டேன், ஊழியம் செய்ய என்னை அழைத்துக் கொண்டேன். என்றும் துதிப்பேன் முழு உள்ளத்தோடு, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிப்பேன். என்றும் துதிப்பேன் முழு உள்ளத்தோடு, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிப்பேன். என் பேச்செல்லாம் மூச்செல்லாம் எப்போதும் நீங்க இசப்பா. நான் நடந்தாலும் அமர்ந்தாலும் அங்கெல்லாம் நீங்க இசப்பா. என் பேச்செல்லாம் மூச்செல்லாம் எப்போதும் நீங்க இசப்பா. நான் நடந்தாலும் அமர்ந்தாலும் அங்கெல்லாம் நீங்க இசப்பா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நல்ல கவனிங்க, ஒரு சம்பவம், அதாவது நீ செத்து போற அப்படின்ற அந்த காரியம் எசேக்காவுக்கு முதலாவே ஆண்டவர் அவனுக்கு அறிவிப்பு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்குதுன்னா அது தெரியாமல் நடந்துருச்சுன்னா அப்போ நம்மகிட்ட ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். இந்த எசேக்கா எப்படிப்பட்டவர் தெரியுமா? உத்தமன், நீதிமான், தேவனுடைய பிள்ளை, தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்தவர். நல்லா கவனிங்க, எது வந்தாலும் ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். என் மனைவி கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், அம்மா மழை வரப்போதுமா அப்படின்னுவேன். என் மனைவி சொல்லுவார், என்னங்க இவ்வளோ வெயில் அடிக்குது, மழை எப்படி வரும்? மழை வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை முன்கூட்டியாய் அதை வெளிப்படுத்துவார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமென் ஆமென். எசேக்காவுக்கு வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் நோவாவுக்கு ஜலப்பிரயாணம் வரும் அப்படி சொல்லி தேவன் வெளிப்படுத்தினார். ஆமென். நோவாவுக்கு ஆண்டவர்
வெளிப்படுத்துறார். ஜலத்தினாலே இந்த உலகத்தின் அழிக்க போறேன் என்பது நோவாவுக்கு தெரிந்திருந்தது. ஆமென். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்து. அப்போ இதெல்லாம் நீங்க அறிஞ்சுக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, நமக்கு வருகிற காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும்னா, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு நல்லா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி இருக்கணும்? நல்லா தான் இருக்கணும். நல்லா இருந்தா தான் சொல்லுவார். நினைவே பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்பாக யோனா தீர்க்கதரிசிக்கு சொல்லிட்டார், ஹல்லேலூயா, நினைவே பட்டணத்தை அழிப்பேன். நோவாவுக்கு சொன்னாரு, ஜல பிரயாணம் மூலமாக நான் இந்த உலகத்தை அழிக்க போறேன். நோவாக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த நினைவே பட்டணத்து மக்களுக்கு யோனா தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புகிறார். நீங்க எல்லாரும் பாவம் செய்தீர்கள். நீங்க செய்த பாவத்து நிமித்தமாக உங்களை அழைத்து போட போறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நல்லா கவனிங்க, நினைவே பட்டணத்துல அழிவு வரும்னு சொன்னாலும் அந்த நினைவே பட்டணத்தின் மக்கள் அதை விசுவாசித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்புங்க, ஒரு தீர்க்கதரிசி உங்களிடத்துல சொல்லுகிற காரியங்களை அப்படியே நம்புங்க. தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை அப்படியே நம்புங்க. ஏன்னா கர்த்தர் சொன்னார். சும்மா சொல்ல மாட்டான். வழிபடத்திலிருந்து பேசுகிற வார்த்தை ஒரு ஊழியக்காரனுடைய சொந்த வார்த்தை அல்ல. அவன் அவள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவர்கள் வார்த்தை அல்ல, கர்த்தரே அதை சொல்லிட்டார். கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரே அதை சொல்லிட்டார். நோவாவுடைய வார்த்தையை மக்கள் நம்பல, அழிந்து போனார்கள். ஆனா நினைவே மக்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பினாங்க. அவர்கள் விசுவாசித்து ராஜாக்களும், நல்ல கவனிங்க, பிரபுக்களும், ஆடுகளும் மாடுகளும் மனுஷர்களும் மற்ற யாவரும் மிருக ஜீவங்கள் யாவருமாய் சேர்ந்து ரெட்டுடுத்தி ராஜாக்கள் கூட, பிரபுக்கள் கூட, வசதியானவங்க கூட, மக்கள் மட்டும் இல்ல, ஆடுகளும் மாடுகளும் மிருகங்கள் எல்லாம் ஒன்றும் குடியாமலும் ஒன்றும் ருசி பாராமலும் அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் உபவாசித்தார்கள். ஏம சும்மா இல்ல, நம்முடைய ஜபத்தை கேட்கிற தெய்வம். ஆமென். உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஆமென். யாருக்கு? உண்மையாய் உங்க கண்ணீர் உண்மையா இருக்கணும், உங்க விண்ணப்பம் உண்மையா இருக்கணும். நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நல்லா உணர்ந்து ஆண்டுடைய சமத்தில் நில்லுங்க. உங்க கண்ணீரை காண்கிற தெய்வம் உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவரை நிச்சயமா நம்புங்க. தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவார். எசேக்கியா அழுதார். எசேக்கியா ராஜா அழும்போது சுவர்புறமாய் திரும்பி அழுதார். அதற்கு காரணம் உலகத்தை தேடல, உலக காரியங்களை பார்க்கல. யாரையும் எட்டி பார்க்கல, ஆஸ்தியை பார்க்கல, அந்தஸ்தை பார்க்கல, எதையும் எட்டி பார்க்கல. ஆனா உண்மையாய் 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 ஹல்லேலூயா, உண்மையாய் இருதயத்தின் ஆழத்தை ஊற்றி எசேக்கியா ஜெபித்த போது நினைவின் ஜனங்கள் உண்மையாய் தேவனுடைய அன்பை, தேவனுடைய வார்த்தையை உணர்ந்து ஒருவரும் பாவம் செய்யாமல் மனம் திரும்பி சாம்பலில் உபாசித்த போது அந்த நினைவே தேசத்துக்காக மனதுருகிய தெய்வம். எனக்காக உங்களுக்காக மனதுருக, உங்ககிட்ட ஒருவேளை பாவம் இருக்குமானால் நான் ஒன்று சொல்றேன், அதை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். உங்ககிட்ட ஏதாவது தவறு இருக்குமானால் ஆண்டுக்கு முன்னாடி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தயவாய் மன்னியும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம், உண்மையாக ஜெபிக்க போறோம். ஏமன் ஏமன் ஏமன். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, எல்லாரும் சொல்ல போறோம். ஓ ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லா கைகளை உயர்த்தி
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சொல்லுங்க சொல்லுங்க, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, இவன் சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதோ, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் சொல்லுங்க, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதோ, ஒரு வார்த்தை சொன்னால் போதோ ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதோ, விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்க கண்ணீர காண்பவரே, எல்லாம் சொல்லுமா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி, சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும், சித்தமுண்டு ஐயா சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினே, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சொல்லுங்க, சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, நோய்களை மடிவாய் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவரே, சுமந்து தீர்த்தேரையா, எல்லாம் சொல்லுங்க ஐயா, சுமந்து தீர்த்தேரையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, எல்லாரும் கண்ணை மூடி தொலைக்காட்சி மூலமாக பார்க்கிற மக்களும் நீங்க எங்கெங்க இருக்கிறீங்களோ எல்லாரும் கண்ணை மூடுங்க, அற்புதத்தின் நேரம், தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பினார், எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பியதே போல நாமும் எல்லாரும் கண்ணை மூடி தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். முடிந்தது, ஆண்டு சொல்றாரு முடிஞ்சிருச்சு. ஆனா எசேக்கியாவுடைய நீதி, எசேக்கியா தேவனுடைய பார்வையில உண்மையாயிருந்தபடியால் எசேக்கியாவுடைய கண்ணீர், கண்ணீரான அந்த ஜபம், மனம் உடைந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து எசேக்கியாவுக்கு அந்த தீர்க்கதரிசி எசாயா தீர்க்கதரிசி பாதி முற்றத்தை தாண்டுவதற்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டது. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஓ
உம்மால் கூடும் எல்லா கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் சொல்லுங்க எல்லா கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னா போதும். நல்ல கவனிங்க, வியாதி இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம், இல்ல கடன் பாரம் இருக்கலாம், இல்ல ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்கலாம். ஆனா அனுபவித்து சொல்றேன், என் தேவனால கூடாது ஒண்ணு இல்லை. அப்படிப்பட்ட ஒன்ன ஆண்டவர் ராஜாவா உயர்த்த முடியும். வறுமையில இருக்கிற நம்ம ஆண்டவர் நீதிமானாய் நாம் வாழும்போது நம்மை எசேக்கியா ராஜாவை 15 வருஷம் கூட்டிக் கொடுத்து எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கை ஆசீர்வதித்த தெய்வம் என்னை உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்கிட்ட தேவை, அவர் எதிர்பார்ப்பெல்லாம் நீதிமானாய் சன்மார்க்கனாய் உண்மை உள்ளவனாய் வாழ தான் தேவன் விரும்புகிறார். ஓ ஆண்டவர் சாதாரண தெய்வம் அல்ல, உன்னுடைய மன விருப்பத்தை அறிந்த தெய்வம். ஐயா எசேக்கியா கேட்கிறார், ஐயா நான் உம்முடைய பார்வையில் அருமையானவன் தான், நான் நன்மை செய்து வந்தானு, நான் உண்மையா வாழ்ந்து வந்தானு. சின்ன வயது ஐயா, 39 வயசு, நான் செத்து போறேன்னு சொல்றீங்க, உங்களுக்காக தானே வாழ்ந்தேன். ஓ எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லியிருப்பேன், விக்கிரத்தை வணங்காத, நம்மை வாழ வைத்த தெய்வத்தை வணங்கு, நம்மை உருவாக்கிய தெய்வத்தை வணங்கு, உண்மையை தேடு, பாவம் பண்ணாதே, நீதிமானாய் வாழு. எத்தனை பேர்கிட்ட சத்தம் விட்டுருப்பேன், நான் இன்னும் இந்த உலகத்தில் எதையும் நான் அனுபவிக்கல, நான் சாக போறேன், எனக்கு இன்னும் 15 வருஷத்தை கூட்டித்தாங்க, என் வாழ்க்கையை கர்த்தர் அற்புதமாய் நடத்துங்க, என்ன நடத்துங்க. நீங்க எத்தனை ஆண்டை கேட்கறீங்களோ ஆண்டவர் தருவார். ஏன்னா நீதிமான்களை ஒருபோதும் தள்ளாட விடுகிற தெய்வம் அல்ல, நீதிமான்களை தேவன் அற்புதமாய் நடத்துவார். என்னையும் உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் எல்லாம் உண்மையான கண்ணீர், உண்மையான ஜபம், உண்மையான ஒரு வாழ்க்கையை தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. தெய்வமே என் வாழ்க்கை இயேசுவுக்காக, நான் வாழக்கூடிய வாழ்க்கையை இயேசுவுக்காக, என் தேவனுக்காக வாழ்கிறேன், என்னை நடத்துங்க அப்பா, என் பிள்ளைகளை நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்க, என் மனைவியை நடத்துங்க, என்னோட வம்சத்தை ஆசீர்வதிங்க. தேவனால கூடாது ஒண்ணுமில்லை. தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே இங்கு வந்த ஒருவர் வறுமையா போகக்கூடாது. எசேக்கியாவுக்கு அற்புதம் செய்த தெய்வம், நினைவே பட்டணத்துக்கு அற்புதம் செய்த தெய்வம், எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. நாங்கள் இங்கிருந்து போகும்போது உமை சுமந்து செல்கிற பிள்ளைகளாய், உமை சுமந்து செல்கிற மனுஷனாய் மனுஷியாய் நாங்கள் இங்கிருந்து போகணும். எங்களை தொடர்ந்து நடத்தும், அற்புதமாய் வழி நடத்தும் ஆசீர்வதியும். மேற்பிரேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்கிற சகலவித உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.